மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கவு லிஃப்டிங் மிஷின், அதாவது மாடு தூக்கும் இயந்திரத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கவு லிஃப்டிங் மிஷின் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா, ஜென்ரலாகவே மாடு வந்து ரெண்டு மூணு கண்ணு போட்டதுக்கப்புறம் கால்சியம் குறைபாடு வந்து ஜென்ரலாக காமனாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப மாடை தூக்கி நிறுத்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் சேர்ந்து தான் நம்ம மாடை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமை வந்து நம்ம கம்மி பண்ணுறது தான் இந்த வந்து இந்த மிஷினை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் சிங்கிள் பர்சனே வந்து நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கியர் டைப்புங்கிறனால ஒரு ஆள், அதாவது சிங்கிள் பர்சனே வந்து இது ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வீல் இருக்குது, நீங்கள் மாடலை தூக்கி நிறுத்திட்டு கூட நீங்கள் இதை தள்ளிகிட்டே போய்க்கலாம். அது இந்த மிஷினில் நாங்கள் கிளாத்தோ இல்லை பெல்ட் டைப்போ யூஸ் பண்ணலை, நைலான் கிரேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து ரோலிங் சிஸ்டம் வந்து கயிறு இல்லாமல் நாங்கள் அயனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அயனில் இருக்க போகும்போது நீங்கள் ஈஸியாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதை இது கியர் சிஸ்டம்ங்கிறனால உங்களோட யூசேஜ் பொறுத்து இதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணணும். இந்த மிஷினை நீங்கள் தூக்கி நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வண்டியிலேருந்து நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னா மாடு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்கணும்னு கிடையாது. வண்டியிலேருந்து இறக்க போகும்போது பண்ணையில் இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் மாட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கலாம். ஏன்னா வீல் டைப்புங்கனால நீங்கள் ஈஸியாக இதை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நைலான் கிளாத்தில் வந்து அங்கங்கே நாங்கள் கேப் கொடுத்துருக்கோம். அந்த கேப் எதுக்காக அப்படின்னா, மாட்டோட சைஸ் வந்து எல்லா மாடும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, சைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கேப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பெரிய பண்ணையாளர்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீன்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ நாங்கள் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நாங்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.